வார்த்தையை இப்பொழுது அவர் தரும் பொழுது நாம் அதை விசுவாசத்தோடு கேட்டோம் என்றால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இந்த நாளிலே வாசித்த சங்கீதம் எத்தனை சங்கீதம் வாசித்தோம் வாசிங்க. 1-ஆம் வசனம் 2-ஆம் வசனம். கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான்? பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அல்லேலூயா. கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தந்த நாளிலே அவருடைய வார்த்தையால் திடப்படுத்துவாராக. கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே நாம் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வந்து போகிற பிள்ளைகளாய் அல்ல, வாசம் செய்கிற பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதற்கு அவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் நாம் உத்தமனாய் நடக்கிற பிள்ளைகளாய் அவருடைய கண்களிலே காணப்பட வேண்டும். நாம் நீதியை நடப்பிக்கிற பிள்ளைகளாய் அவருடைய கண்களிலே காணப்பட வேண்டும். மனதார சத்தியத்தை பேசுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும் பொழுது அவருடைய வாசஸ்தலத்திலே நமக்கு பரிபூர்ணமாய் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அப்படி என்றால் நான் ஒவ்வொரு வாரமும் நான் ஆராதனைக்கு போகிறேன், ஒவ்வொரு வாரமும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், உபவாசம் இருக்கிறேன், எல்லாம் ஒழுங்கின்படி செய்ய கடவுது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் எதிர்பார்ப்பது அதை விட ஒரு மேலான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது அவர் வந்து நம்மோடு வாசம் செய்வேன் என்று வாக்குறுத்திருக்கிறார். ஒரு அழகா சொல்றேன், அவர் கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ண வேண்டும். கர்த்தரை நாம் வந்து ஆராதிப்பது வேறு, நம்மோடு வந்து கர்த்தர் வாசம் பண்ணுவது வேறு. அல்லேலூயா. அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுதுதான் அவர் வந்து வாசம் பண்ணுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை வேண்டும், ஜபம் வேண்டும், வேதவாசிப்பு வேண்டும். அதற்கு மேலாக கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு உத்தம ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தருவாராக. 2 தீமோத்தேயு 2:15 எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அங்கே எழுதுகிறார். வாசிங்க 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். பாருங்க, அவர் எழுதுகிறார் பாருங்க, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானித்து போதிக்கிறவனாயும் இருப்பது நல்லது, அதை நீ செய். ஆனால் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதை உள்ளவனாய் இரு என்று பவுல் அறிவுறுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, போதிக்கிற காரியத்தை விடவும் சத்திய வசனத்தை நிதானித்து போதிப்பதை காட்டிலும் உத்தமமாய் இருக்க நீ எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லி உத்தமத்தை பவுல் அங்கே முன்னிலைப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அந்த உத்தமத்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா அதை நாம் ஒரு சைடில் ஒதுக்கி வைத்து விடுகிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நாம் என்ன பண்ணுறோம், உதாசனம் பண்ணி விடுகிறோம் அல்லது அசட்டை பண்ணி விடுகிறோம். உத்தமம் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றுவது. அல்லேலூயா. என்ன எதிர்பார்க்கிறவரோ நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் செய்வது தான் உத்தமம். அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கும் பொழுது நாம் அதை என்ன செய்யணும், நாம் அதை அவருக்காக ஒப்பொழுது நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 25 வந்திருக்கின்றால் அதை விளங்கும்படியாக ஏதுவாக இருக்கும். மத்தேயு 25
பதினாலாம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்திலே இரண்டு தாளந்தும் ஒரு தாளந்துமாய் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தான். ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்திலே கணக்கு கேட்டான். அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு வேறு ஐந்து தாளந்தை நான் சம்பாதித்தேன் என்றான். அவனை எஜமான் அவனை நோக்கி நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இரண்டு தாளந்தை வாங்கினவனும் வந்து ஆண்டவனே இரண்டு தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இப்பொழுது இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். இங்கே ஊழியக்காரன் எஜமான் திறமை உள்ள ஊழியக்காரர்களை தேடி கண்டுபிடித்துதான் ஐந்து தாளந்தை கொடுக்கிறான். திறமை உள்ள ஊழியக்காரனை கண்டுபிடித்தான் ரெண்டு தாளந்தை கொடுக்கிறான். திறமை உள்ள ஊழியக்காரனை கண்டுபிடித்து தான் ஒரு தாளந்தை கொடுக்குறான். இப்போ அவன் அவர்களை விட்டு சென்று விடுகிறான். வெகு காலத்துக்கு பின்பு தான் திரும்புகிறான். இந்த வெகு காலத்துக்கு பின்பு திரும்பி வந்த பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்கிறான். எதை வைத்து இங்கே அவன் சொல்லுகிறான் சொல்லுங்க. எதை வைத்து சம்பாதித்தவர்களை அவன் இங்கே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்கிறான் சொல்லுங்க. அவர் கொடுத்ததை வைத்து என்ன பண்ணாங்க சொல்லுங்க சொல்லுங்க. தூக்கம் வராமல இருக்கும் சொல்லுங்க. எதை வச்சு பாருங்க. எங்க எஜமான் அவர்களுடைய திறமையை பாராட்டவில்லை, அவர்களுடைய செய்கையை பாராட்டவில்லை. என்ன சொல்றான் அவன், உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. ஹலேலூயா. அப்போ அந்த உத்தமமும் உண்மையும் அவருடைய வாழ்க்கையில இருந்ததுனாலே அவன் சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிங்கள் என்று அவன் சொல்லுகிறான். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தாழ்ந்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் உத்தமமாய் செயல்படுத்தும் பொழுதுதான் அவருடைய சந்தோஷத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுது, அவர் வரும் பொழுது கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள் அநேகர் எழும்பார்கள், உன்னை நான் அறியேன் என்று அவர் சொல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அவர் அழைத்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை அவர் எதிர்பார்த்தார். அதற்கு ஏற்றபடிதான் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 17:1-2 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு
உத்தமனாயிரு நான் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னோடு நான் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க. எத்தனாவது வயசுல சத்தம் போட்டு சொல்லுங்க. 99வது வயசுல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு, உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவாய் உத்தமத்தை எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. 99 வயசு ஆபிரகாமுக்கு, இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறான் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, அப்பொழுது நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, எனக்கு நீங்க சொல்லுங்க, உத்தமம் அப்படின்னா என்ன? நியாயமாய் நடப்பது. நியாயமாய் நடப்பது. வேற சொல்லுங்க. உண்மையா இருப்பது, பரிசுத்தமா இருப்பது. இந்த சைடுல இருந்து உத்தமம் அப்படின்னா என்ன? கர்த்தர் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியணும். உத்தமம்னா என்ன சொல்லுங்க? எல்லாவற்றிலும் உண்மையா இருப்பது, செவ்வையாய் வாழ்வது. ஓகே. ஆண்டவருக்கு பயந்து நடப்பது. வேற சொல்லுங்க. கீழ்படிந்து வாழ்வது. ஓகே. வேற பிரியமா இருப்பது. வேற பாவம் செய்யாமல் இருப்பது. அப்படி வாரங்க, இப்ப கொஞ்சம் கிட்ட வாரங்க. கட்டளையை பின்பற்றுவது. சரி, எல்லாரும் சங்கீதம் 19 எடுங்க. சங்கீதம் 19 12 வசனம், 13 வசனத்தை வாசிங்க. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். ஒரு அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் பிழைகளை உணர்கிறவன். எல்லாரும் பிழை செய்கிறோம். அல்லேலூயா. தெரிந்தோ தெரியாமலோ பிழைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதை உணர்கிறவன். சிலவங்க வந்து சொல்லுவாங்க, ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்காங்க. தெரிந்து செய்யறது தப்பு உணர்கிறான், தெரியாமல் செய்யறது. அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது, தன் பிழைகளை உணர்ந்து வாழ்கிறவன். உணர்ந்து வாழ்ந்தாதான் திரும்ப அந்த பிழைகளை நாம் செய்ய மாட்டோம். உத்தமனுடைய கேரக்டர்ல ஒண்ணு. ரெண்டாவது, மறைவான குற்றங்களுக்கு நீங்களாகி வாழ்வது. அல்லேலூயா. பிறர் பார்க்காதவாறு குற்றங்களை செய்வது, அந்தரங்க பாவம். அல்லேலூயா. பிறருக்கு மறைத்து குற்றங்களை செய்வது. உத்தமனுடைய கேரக்டர்லே இப்பேற்பட்ட காரியம் இருக்கக்கூடாது. அப்போ மறைவான குற்றங்களுக்கு நீங்களாகி வாழ்பவன். அடுத்தது, துணிகரமாக பாவத்தை செய்ய முற்படாதவன். ஒரு அலையிலா சொல்லுங்க. அப்போ உத்தமனுக்கு இந்த மூன்று கேரக்டர் இருக்கிறது. ஒண்ணு, அவன் தன் பிழைகளை உணர்ந்து கொள்வான். ரெண்டாவது, மறைவான குற்றங்களுக்கு நீங்களாகி இருந்து அவன் வாழ்வான். மூன்றாவது, துணிகரமாக பாவம் செய்ய மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துணிகரமான பாவம், அல்லேலூயா. அதை செய்துவிட்டு நாம் இங்கே வந்து ஆராதனை ஏறெடுத்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அல்லேலூயா. மறைவான குற்றங்களை செய்துவிட்டு இங்கே வந்து நாம் ஆராதித்தாலும் கர்த்தர் அந்த ஆராதனையை அங்கீகரிக்க மாட்டார். உங்களுடைய பிழைகளை உணராது வாறே நின்று கொண்டு நீங்கள் கர்த்தரை ஆராதித்தீர்கள் என்றால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. பிழைகளை கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உணர்ந்து அறிக்கையிட்டால் கர்த்தர் அதை மன்னிக்க தயப்பெருத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இதை செய்தாய் என்று சொல்லி நம்மை அவர் வெறுக்க மாட்டார். பிழைகளை உணர்ந்து விட்டோம் என்றால் கர்த்தரிடமிருந்து இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அல்லையா சொல்லுங்க. சங்கீதம் 41:12 வாசிங்க.
நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்று இங்கே தாவீது சொல்கிறார். தேவனே, நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்குகிறீர். உத்தமம் இல்லை என்றால் கர்த்தர் நம்மை தாங்க மாட்டார். நம்முடைய உத்தமத்தை பார்த்தான் கர்த்தர் நம்மை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவன் சொல்றான், என் உத்தமத்திலே நீர் என்னை தாங்குகிறீர், என்றென்றைக்கும் உடைய சமூகத்திலே என்னை நீர் நிலைநிறுத்துவீர் என்று அவன் சொல்கிறான். அதுதான் கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே தங்கி இருக்கிற அனுபவம். ஒரு அல்லையா சொல்லுங்க. அப்ப உத்தமத்தை தாவீது சொல்றான், என் உத்தமத்தை நீர் பார்க்கிற தேவன். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் உத்தமமாய் வாழ்கிறேன், நீர் என்னை காண்கிறீர். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், என் உத்தமத்தில் நான் இருக்கிறேன், நீர் அதை காண்கிறீர், என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்று அவன் சொல்கிறான். பாருங்கள், தாவீதை பாருங்க, அவன் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் பயந்து நடுங்கின கோலியாத்தை எதிர்நோக்கி போய் அவனை ஜெயம் கொண்டவன். அவன் ஒரு நல்ல ஆராதனை வீரன். அல்லேலூயா. அவன் கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்தவன். கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் அவனுடைய வாயிலே காணப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், தன் பிழைகளை உணர்ந்து மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி துணிகரமான பாவம் செய்யாமல் உத்தமனாய் நான் வாழ்கிறேன் என்று அவன் சொல்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் அவனைத்தான் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். அவன் உத்தமத்திலே அவன் இருக்கிறான். இடையிலே தவறினான், அது வேற. ஆனால் அவன் உணர்த்தப்பட்ட பொழுது தன் பிழைகளை உணர்ந்து ஒப்புரவாகி விட்டான் கர்த்தரிடம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவன் வெறுத்துடல, நீ வந்து என் வழியை விட்டு நீ தவறி போய்விட்டாய், நான் உன்னை ராஜாவாய் மாற்றியது வந்து சாட்சியாக இருக்கும்படியாக, ஆனால் நீ பெரிய பாவம் செய்து விட்டாய்,